வணக்கம், என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீஸ் கிரியேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டைல் செட் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா ஸ்டைல் செட் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு, வாழை இலை, காலிஃப்ளவர் அவிச்சு வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டோடனே அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அவிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் தோசைக்கான ஸ்டஃபிங் கோபி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுன்னே அதில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை சுட்டாச்சு, அதை வாழை இலை மேலே வச்சுக்கலாம். அது கூட கோபி மசாலாவையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு தோசை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிட்டோடனே அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட நம்ம வாழை இலையால் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த தோசையும் அது மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கேரளா ஸ்டைல் செட் தோசை. ஆவி பறக்க ஆவி பறக்க எவ்வளோ பிரமாதமாக இருக்குல்ல. வாழை இலையில் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், வாழை இலையோட ஸ்மெல்லும் தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இன்ஷால்லாம் நீங்களும் இந்த கேரளா ஸ்டைல் செட் தோசையும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம ருபீஸ் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.